நாலேஜ் குவெஸ்டில் ரத்த பொரியல் தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். எப்படி செய்துன்னு பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல்ல தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். அதோட சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிறாலும் நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரத்தம் பிறகு கையில் நல்லா பிசைஞ்சி விட்டு வச்சுருக்கேன். இந்த மசாலையை சேர்த்து இதுவும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடணும். நல்லா வேகட்டுங்க ரத்தம் வந்து. இப்போ இது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுருணும் பாருங்கள். நல்லா ரத்தம் வேக வேக பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். நீங்கள் ரத்தம் கையில் பிசைஞ்சி விடலைன்னா பரவாயில்லைங்க, இட்லி குண்டால் வச்சு வேக வச்சு கூட கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கையில் பிசைஞ்சி கூட போட்டுக்கோங்க. பாருங்கள் ரத்தம் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி பரிமாறலாம். நமக்கு தேவையான ரத்த பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் ஈஸியாக வீட்டில் ரத்த பொரியல் ரெடி பண்ணி சாப்பிட்லங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரத்த பொரியல் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பானு ஸ்பெஷல் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லை காயின் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.